நீலகிரி மாவட்டம் கோடலூர் அருகே கல்லீரல் பாதிப்பால் பாதிக்கப்பட்டுள்ள ஒன்பது மாத பெண் குழந்தையின் மருத்துவ செலவிற்கு உதவ வேண்டும் என குழந்தையின் தாயார் கண்ணீர் மல்க தமிழ்நாடு அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார் பந்தலூர் தாலுகாவிற்குட்பட்ட எருமாடு அருகே ஓனிமூலா கிராமத்தை சேர்ந்தவர்கள் பிரபாகரன் சத்யா தம்பதி இவர்களுக்கு ஒன்பது மாத பெண் குழந்தை ஒன்று உள்ளது பிறந்த ஒன்றரை மாதத்திலேயே மஞ்சள் பித்தம் காரணமாக கோழிக்கோடு அரசு மருத்துவமனையில் குழந்தைக்கு அறுவை சிகிச்சை நடந்துள்ளது குழந்தை குணமடைந்து விட்டது என எண்ணி பெற்றோர் நிம்மதியடைந்த நிலையில் கடந்த மாதம் வயிறு வீங்கியுள்ளது மருத்துவ பரிசோதனையில் குழந்தைக்கு கல்லீரல் முற்றிலும் பழுதடைந்து விட்டதாக மருத்துவர்கள் கூறியுள்ளனர் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை வேலூரில் உள்ள சிஎம்சி மருத்துவமனை கல்லூரி மருத்துவமனையில் மட்டுமே செய்ய முடியும் எனவும் அதற்கு சுமார் முப்பது லட்சம் முதல் நாற்பது லட்சம் ரூபாய் வரை செலவாகும் என மருத்துவர்கள் கூறியுள்ளனர் இதனால் அதிர்ச்சி அடைந்த பெற்றோர் செய்வதறியாது வேடு திரும்பி உள்ளனர் இதனை அறிந்த அக்கம் பக்கத்தினர் தங்களால் முடிந்த பொருளாதார உதவிகளை செய்து வருகின்றனர் இந்நிலையில் குழந்தையின் மருத்துவ செலவிற்கு அரசு உதவ வேண்டும் என குழந்தையின் பெற்றோர் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்து உள்ளனர் லிவர் ஒழுங்காக ஃபங்க்ஷன் ஆக மாட்டேங்கிது அப்படின்னு சொல்லிட்டு லிவர் மாற்றி வைக்கணும் மாற்றி வைச்சா மட்டுந்தான் காப்பாற்ற முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த லிவர் மாற்றி வைக்கிறதுக்கு முப்பத்தஞ்சு லட்சத்துக்கு மேலே ஆகுமா நாங்கள் ஏழைப்பட்ட குடும்பம் எங்களுக்கு எதுவுமே வசதி இல்லை அதனால் கவர்மெண்டு அவங்களால கவர்மெண்ட்டு தான் இதை பார்த்துக்கணும் அதனால மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு இதை நான் தெரிவிச்சுக்கிறேன்